శ్రీమద్వేదాంతరామాణచేతి కృపయారింగి నిన్యస్తభారం తత్సంప్రాప్తాగమనాంతద్విదయమనగణం చిత్తదా పూర్ణమద్యం శ్రేష్ట శ్రీరంగరామానుజమిని కరుణాలబ్ధమోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాహం యతివరమణఘం దేశికం సంశ్రయామి శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కీయ కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది శ్రీ విష్ణు చిత్తకులనందన కల్పవల్లీం శ్రీరంగరాజగరిచందనయోగ దృశ్యాం సాక్షాక్షమాం కరుణయా కమలామివాన్యాం గోదామనన్యశరణశరణం ప్రవద్యే నీలాదుంగస్తనగిరితటే సుప్తముద్బోధ్య కృష్ణం పారార్థ్యం సంశ్రుతి సదశిరసిద్ధమద్యాహపయంతి సోచిష్టాయాం సృజి నిఖిలితం యాబలాత్కృత్య భుంక్తే గోదాతస్యైనమైదమిదం భూయైవాస్తు భూయః అన్నవయల్బుదవయాండాలరంగర్కే పన్నదిరుప్పావైవల్వలియం ఇన్నిసయాల్ పాడికొడతా నట్పామాళై పూమాళై చూడికొడతాలై చొల్లు చూడికొడత సుడర్కొడియేదొల్వావై பாடியருளவல்லவல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. சிவப்பதியான எம்பெருமான் தன் அடியாரர்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நிர்கேது கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவி பிரபந்தத்தை நாளொன்றுக்கு ஒரு பாசுரமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் 13வது பாசுரம். உள்ளின்வாய் கீண்டானை பொல்ல அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை வாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் கள்ளி எழுந்து வியாகன் உறங்கித்து உள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரும் பாவாய் உள்ளின் வாய் கீண்டானை பள்ளத்தில் மேயும் என்னுமா போலே பகாசுரனை பிளந்தானை பொல்லாரக்கணை ராமசதீதா பார்யா நித்தம் பிராண சமாஹிதா. ஜனக குலத்தில் அவதரித்த சீதை ராமனின் பிராணன் போல இருந்தவளை பிரித்த பொல்லாரக்கணை. தொம் நீட்டா சதவத் சம்பிரதா விபீஷணஸ்து தர்மாத்மா. அரக்கர்களில் நல்லவனும் உண்டு. தில்லி களைந்தானை சத்ரோஹ பிரச்சாத வீரியஸ்ய. சத்ருபட்சத்திலிருந்து வந்தவனான விபீஷணன் நல்லவன். அவனை சேர்த்து கொண்டவன் உன்னை சேர்த்துக் கொள்ள மாட்டானா? லோகாஞ்ச லோகான கதாஞ்ச பசுச்சகித்வா ஸ்ருதாக சரணாதபத்ரம். இவ்வுலகங்களையும் இதில் வாழும் ஜனங்களையும் விட்டு உன் திருவடி நிழலில் ஒதுங்கி அத்திருவடி குணங்களையே கீர்த்திமை தந்தாழ்வாடி. பாதேயம் புண்டரீகாட்சா நாமசங்கீர்த்தனாமிரதம். எங்களுடைய மார்க்கத்திற்கு அவனுடைய திருநாமமே வழியாகும். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். நாம் செல்வதற்கு முன்பாகவே நம் சிறுவர்கள் எல்லோரும் போய் சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் செல்லும் அளவிற்கு பொழுது விடிந்து விட்டதா என்கிறால் வெள்ளி இழந்து வியாழன் உறங்கித்து. சுக்ரோதயம் ஆகிவிட்டது. குரு அசமித்து விட்டான். பறவைகளும் இறை தேட புறப்பட்டு விட்டன. போதரி கண்ணினாய் புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய். பூ போலவும் மான் போலவும் கண்களை உடையவளே நெடுங்கண் நிலமான் அனைத்துலகமுடைய அரவிந்தலோசனன் அவன் உள்ள குளிர குடைந்து நீராடாதே. எங்களை விட்டுவிட்டு நீ மட்டும் அவனுடன் கிருஷ்ண அனுபவம் பண்ணாதே. வள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாகல் கள்ளம் தவிர்ந்து கலந்து. இந்த நல்ல நாளிலே இப்படி படுத்து கிடக்கலாமா? கள்ளத்தனத்தை விட்டுவிட்டு எங்களுடன் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று போதரிக்கண்ணினாய் என்று சொல்லி இந்த கோபிகையை எழுப்புகிறார். புள்ளின் வாய் கீண்டானை. உன் பாசுரத்திலே ராமனை பற்றி பாடினார்கள். இந்த பாசுரத்திலே ராமனையும் கிருஷ்ணனையும் மாற்றி அனுபவிக்கிறார்கள். மாடு மேய்க்க மத்தியான வேளையில் யமுனா நதிக்கரையில் உணவருந்தும் போது கொக்குகளுக்கு உணவு போடுவது வழக்கம். ஒரு பகாசுரன் கிருஷ்ணனை துன்புறுத்த வந்தான். அப்படி வந்த பொல்லாரக்கணை கிள்ளி களைந்தான். தம்மத்தியே ராகவம் வீரம் நாராயணம் அநாமயம்
யுத்தம் செய்யும் ராமனின் அழகை பார்த்த ராவணன் ரகுவம்சத்தில் தோன்றினவனாக கண்களுக்கு தெரிந்தாலும் அவனை நாராயணனாகவே நினைக்கிறேன் என்று பாட்டனாரிடம் பாராட்டினானாம். பராசர பட்டரிடம் ஒரு ராஜா எம்பெருமானை நன்கு அனுபவிக்க வேண்டும், அப்படி அனுபவிக்க கூடியதான ஒரு குடும்பத்தை கூறுங்கள் என்று கேட்டானான். அதற்கு பட்டர் ராவணின் குடும்பம்தான் என்று அருளி செய்தாராம். ராவணன் ராமனின் வீரியத்திலே ஈடுபட்டான், கும்பகர்ணன் சௌரியத்திலே ஈடுபட்டான், விபீஷணன் சௌசீல்யத்திலே ஈடுபட்டான், சூர்பனகை சௌந்தர்யத்திலே ஈடுபட்டான். இப்படி ராமனின் அனைத்து குணங்களிலும் ஈடுபட்ட ஒரே குடும்பம் ராவணன் குடும்பம்தான். முன்பலா ராவணன் தன் முதுமதில் இலங்கை வேவித்து அன்பினால் அனுமன் வந்தான் கடியனை வடிய நின்னார்க்கு சாதுக்களையும் மகரிஷிகளையும் பக்தர்களையும் துன்புறுத்தியால் பொல்லாதவன் என்கிறார் ஆழ்வார். அப்படி பொல்லாரக்கனை ராவணன் பொல்லாதவன். அவன் தங்கை நல்லவள் என்றான். சூர்பனகை சீதையின் அழகை ராவணின் இடத்தில் வர்ணித்ததால் அவள் மிகவும் நல்லவள். அதனால் அவன் கடத்தி சென்றான். அவள் எப்படி நல்லவள்? அவள் நல்லவள் தானாம், அவள் மூக்குதான் மிகவும் பொல்லாததாம். வல்லாளன் தோளம் வாழற கண்முடியும் தங்கை பொல்லாத மூக்கும் போக்குவித்தான். நரமாம்சத்து தேடும் மூக்காம் அது, அதிலும் மகரிஷிகள் மாம்சம் என்றால் அவ்வளவு பிடிக்குமா? அப்பேற்பட்டதான சூர்பனகை. அப்படிங்களா சூர்பனகா அப்படின்னா பஞ்சவடி கோதாவரி நதிக்கரையிலே பர்ணசாலை அமைத்து இவர்கள் இருக்கும் பொழுது காமவெறியில் தனக்கு நிகரில்லாதவளும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் யமன் போன்றவளும் ராவணனின் தங்கை சூர்பனகை ராவணின் வடிவழகை கண்டு மையல் கொண்டாள். உடனே தன்னை பேரழியாய் மாற்றிக்கொண்டு காமவல்லி என்ற பெயருடன் ராமனிடம் வந்து தன் எண்ணத்தை சொன்னாள். தான் ஏகபத்னி விரதன் என்று மறுக்க இளைய பெருமாளிடம் செல்ல அவரும் மறுக்க திராட்டியை தூக்கிச் செல்ல முயன்றார். இதனால் எம்பெருமான் இளைய பெருமானிடம் காமவெறி பிடித்த இவளை அங்ககீனம் செய்துவிடு என்று கட்டளையிட்டார். பார்க்கிலம் தம்பிக்கு அரசு ஈந்து தண்டகம் நூற்றவள் சொல்கொண்டு போகி நுடங்கி இடை சூர்பனகாவை செவியோடு மூக்கு அவளார்க்கறிந்தானை பாடிப்பற அயோத்திக்கரசனை பாடிப்பற என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். ஊக்கி தாக்கிவின் படர்வன் என்ன உறுத்து எழுவாலை நூக்கி நொய்தினில் வேதி என நுவலா ஊக்கும் காதும் வெம்முரன் முளைக்கண்களும் முறையால் போக்கி போக்கிய சினத்தோடும் உரிகுழல் விட்டான் என்று கம்பநாட்டாழ்வான் அனுபவிக்கிறார். இருமாதை சிந்தையாலும் தொடையேன் என்று எம்பெருமான் தனக்கு கொடுத்த வாக்குறுதியை அடையாளம் மொழியாக ராமனிடம் தெரிவிக்கும்படி மாருதியின் இடத்திலே சீதா பிராட்டி கூறுகிறார். ராமபிரானுடைய திருவடியை தாங்குகின்ற பாதுகையின் துகள் பட்டு அந்த கல் அகல்யா என்ற பெண்ணாகி நின்றாள். கண்ட கல்மிசை காகுத்தன் கால் துகள் கதுவ என்று கம்பநாட்டாழ்வான் வர்ணிக்கிறார். ஆகவே இளைய பெருமாளை கொண்டு சூர்பனகைக்கு தண்டனை தருகிறான். குன்று தோராடல் என்ற திருப்புகழ் தொகுதியில் 35வது பாடலில் சூர்பனகைக்கு இளைய பெருமாள் தண்டனை கொடுத்ததற்கு அவளது முற்பிறவியே காரணம் என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். இங்கு அவளை விபீஷணன் சகோதரி என்று குறிப்பிடுகிறார். தீயவனின் ராவணன் சகோதரி என்று குறிப்பிடவில்லை. மூக்கரை மட்டை மகாபல காரணி சூர்பனகைப்படு மூலிதுதாசனி மூர்க்க குலத்து விபீஷணர் சகோதரி முழுமோடி என்று சத்யவிரதன் என்ற ராஜாவுக்கு நற்குணம் புரிஞ்ச சங்கச்சூடன் என்ற புத்திரன் இருந்தான். அவன் குலகுருவான ஆனந்த குரு என்பவருடன் வித்யாபியாசம் செய்து வந்தான். அவருக்கு சுமுக்கி என்ற மகள் இருந்தாள். அவள் சங்கச்சூடன் மீது காதல் கொண்டு தன் விருப்பத்தை கூறினாள். ஆனால் அவன் குருவின் மகள் சகோதரி முறை என்று கூறி மறுத்துவிட்டான். இதை ஒரு நாள் குருவிடம் தெரிவித்து தான் சொன்னது சரிதானா என்று தெரிந்து கொள்ள ஆசிரமத்துக்கு சென்றான். அப்பொழுது அங்கு குரு இல்லை, அந்த பெண் மட்டும் இருந்தால். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சுமுக்கி அவனை பலவந்தப்படுத்தினாள். அவன் பல தர்மங்களை எடுத்து கூறியும் அவள் மறுக்கவே அவன் அவ்விடம் விட்டு அகன்று இப்பிறப்பு மட்டுமல்ல எப்பிறப்பிலும் நீ எனக்கு தங்கையே என்று கூறிவிட்டு சென்று விட்டான். இதனால் கோபம் கொண்ட சுமுக்கி தன் ஆடைகளை அலங்கோலப்படுத்தி கொண்டு தந்தை வந்தவுடன் சங்கச்சூடன் என்னை நாசம் செய்து விட்டான் என்று அவன் மேல் பழியை போட்டு விட்டான். குரு அரசனிடம் கூற
தன் மகன் என்றும் பாராமல் சேவகர்களை கொண்டு கட்டளையிட்டு கானகத்தில் வைத்து கைகால்களை துண்டித்து விட்டான். சங்கச்சூடன் வேதனை தாங்காமல் தர்ம தேவதையை நினைத்து புலம்பினான். உடனே பூமியை பிளந்து அதிலிருந்து ஆதிசேஷன் வெளிப்பட்டு, உன்னை இந்நிலைக்கு ஆளாக்கின் அவளை மறுபிரிவில் நானே அங்கஹீனப்படுத்துவேன் என்று கூறிவிட்டு மறைந்தார். மறுபிரிவில் சங்கச்சூடன் விபீஷணனாகவும் சுமுக்கி அவன் தங்கை சூர்பனகையாகவும் பிறந்தனர். ஆதிசேஷன் இளைய பெருமாளாக அவதரித்து அவளை அங்ககீனப்படுத்தினார். சூர்பனகை எம்பெருமானியே அடைந்த பாக்கியத்தையும் சொல்லுகிறார்கள். இளைய பெருமானால் மூக்கறுபட்ட சூர்பனகை கோபம் கொண்டு வருத்தப்பட்டு ராவணனிடம் முறையிட்டு பிறகு புஷ்கர தீவிற்கு சென்று கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு பகவான் சங்கரனை குறித்து 10,000 வருஷங்கள் தவம் செய்தார். அவரும் பிரசன்னமாகி என்ன வர வேண்டும் என்று கேட்க, ஸ்ரீ ராமனை கணவனாக அடைய வேண்டும் என்று வரம் கேட்டால், இது உனக்கு நிறைவேறாது, துவாபரயுக முடிவில் மதுராபுரியில் உனது விருப்பம் நிறைவேறும் என்று வரமளித்தார். துவாபரயுகத்தில் தன் உருவை மாற்றிக்கொண்டு கம்சராஜாவிற்கு சந்தனம் மறைத்து கொடுக்கும் அடிமை தொழில் செய்து குப்ஜா என்ற பெயரில் மதுராபுரியில் வாழ்ந்து வந்தார். கண்ணன் மதுரா சென்ற போது இவளை சந்திக்க இவளும் கண்ணன் மீது மையல் கொண்டு எம்பெருமானை வேண்ட அவனும் இவள் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறான் என்று கர்க்க சம்யதை கூறுகிறது. நாரிய சாந்தம் நமக்கிறே நல்லது என்ன தேரி அவளும் திருவுடம்பில் பூச கூறிய கூணினை உள்ளே ஒடுங்கன்னு ஏற உருவினாய் அச்சோ அச்சோ எம்பெருமான் வாராய் அச்சோ அச்சோ. அந்த கூணி தன் கையால் நறுமணமிக்க அந்த சந்தனத்தை அவன் திருமேனியில் பூசினால் அதற்கு அவன் அவளது கூணனை நிமிர்த்து அதிரூபவதியாக மாற்றினான். மணப்பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது. முக்தாபா கன்யகாபி சாத் சுல்கம் சாபி பவேல் லகு. முத்து போல அழகாக இருக்கணும், சீர் டௌரி மிக குறைவாக இருக்கணும், மூல்யம் அபிசொல்பம் முக்தா சிகு அனர்காகா. விலை குறைவாக இருக்கணும், ஆனால் விலை மதிக்க முடியாததாக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். நாரி நாம் முத்தமாவதூ. எம்பெருமானுடைய சௌலபியத்திலும் சௌசீல்யத்திலும் ஈடுபட்டு அதனால் பக்தி எல்லை கடந்து பிரேமை வரை சென்று அவனையே அடைந்தால் சூர்பனகை. இதுவே அவள் அடைந்த பாக்கியம் என்று வர்ணிக்கிறார்கள் பெரியோர்கள். புள்ளின் வாய்கீண்டானை. கண்ணனை மாடு மேய்த்து வந்த கண்ணனின் திருமேனி பொழுதி அலைந்த பொன்மேனியாக இருந்ததால் கண்டார் பழிப்பர் என்று நீராட்டம் செய்து வைத்தாள். குழல் வாராத போது பிறர் பழிப்பர் என்று தலைவாரினால் யசோதை. குழல் வாரும்போது அசையாமல் சரியாக காட்ட வேண்டும் என்று குழந்தைக்கு அங்குள்ள மரத்தில் இருக்கும் காக்கையை கூப்பிட்டு அதை பார்க்க செய்து தலைவாரி விடுகிறாள் என்பதை யசோதை பாவத்தில் அனுபவிக்கிறார் ஆழ்வார். பள்ளத்தில் மேயும் பறவை உரு கொண்டு கள்ளவசுரன் வருவானைத்தான் கண்டு உள்ளிதுவென்னு புதுக்கோ வாய் கீண்டித்த பிள்ளையை வந்து குழல்வாராய் அக்கா அக்காய் பேய்முளையுண்டான் குழல்வாராய் அக்கா அக்காய். பள்ளத்தில் நீர் ஓரத்தில் வேந்து கொண்டிருந்த கொக்கு வடிவில் இருந்த பகாசுரனை அதன் மூக்கை பிடித்து இரண்டாக கிழித்து கொன்ற புள்ளின் வாய் கீண்டானை. பொதுக்கோ இடையர் குலத்தலைவன் கண்ணன். பொதுக்கு பொதுவில் கொக்கு என்று தெரிவித்து அது தன்னை மூக்கால் குத்தியதால் கொன்றான் என்றும் அது கொக்கு வடிவில் இருந்த அசுரன் என்பது தனக்கு மட்டுமே தெரிந்ததால் அதன் வாயை கீண்டான் பேய்முலை நஞ்சுண்டான் அவனுக்கு குழல்வாராய் அக்கா அக்கா என்று அழைக்கிறாள் யசோதை. பொல்ல அரக்கனை உமா நந்தீஸ்வரஸ்சாபி ரம்பா வருண கன்யகா என்று பலர் சாபம் கொடுத்துள்ளனர். அப்படியிருந்தும் வாயால் சொல்ல முடியாத அளவிற்கு தவறு செய்ய முயன்ற பொல்ல அரக்கன் 10 தலையுடைய ராவணன். கிள்ளி களைந்தானை. முதலில் ராவணன் 10 தலைகளுடன் வந்தான். தலைபத்து ஒரு கத்தனை உதிர்த்தான். தலைபத்தும் ஒரு கத்தனை உதிர்த்தான். அடுத்து 1 தலையுடன் வந்தான், அதை அறுத்தான். அடுத்து தலை முளைத்தது, அதையும் அறுத்தான். அடுத்தடுத்து 101 தடவை முளைத்த தலைகளையும் வெட்டி சாய்த்தான். 101 பதிவிரதைகளிடத்திலே அபஜாரப்பட்டதால் அப்படி கிள்ளி களைந்தானை. இங்கே செடியின் முளையை நகர்த்தால் கிள்ளுவது போல அனாயாசமாக கிள்ளி களைந்தான் என்று அனுபவிக்கிறார்கள். காரணம், ஹிரண்யகசுபுவை நகர்த்தால் கொன்றது போல ஹிரண்யகசுபு தேவர்களுக்கு ஞாதிகளான அசுர ஜாதியிலே பிறந்தவன், மனிதர்களுக்கு விரோதிகளாக இவ்வுலகில் வசிப்பவர்,
அரக்கர் ஜாதி. அதனாலே பொல்லாரக்கனான ராவணை அகஸ்தியர் கொடுத்த அம்பினால் அவன் ஹிருதயத்தை பிளந்தார். ராவணனை சம்ஹரிப்பது நகத்தால் கிள்ளியதற்கு சமம் என்று ராமபிரானே அருளி செய்துள்ளார். பிசாசான் தானவான் யக்ஷான் பிருத்திவியாமேச்ச ராட்சசாக அங்குல்யக்ரேனதான்ஹன்யாம் மிச்சன் ஹரிகணேஸ்வரா என்று. விபீஷணன் முதலான நல்ல அரக்கர்களும் இருப்பதால் அவர்களை கொல்லாமல் பொல்லா அரக்கனை சம்ஹரித்தார். அப்படி கிள்ளி களைந்தானை கேத்துமை வாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் பொக்கார். எல்லோரும் பாவைக்களம் சென்று விட்டார்கள். அவ்வளவு பொழுது விடிந்து விட்டதா என்கிறார். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு சுக்ரோதயமும் குரு அஸ்தமனமும் ஒவ்வொரு வருஷமும் ஒரே நேரத்தில் நடக்காது. இது ஆண்டாள் காலத்திலோ கிருஷ்ணன் காலத்திலோ நடைபெற்றிருக்க வேண்டும். அதனால் சுக்ரோதயம் ஆவதற்கு முன்பே நீ எழுந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் வியாழன் உறங்குவதற்கு அஸ்தமிப்பதற்கு முன்பாகவாது எழுந்திருக்க வேண்டும் என்கிறார்கள். இப்படி வெள்ளி முளைப்பதற்கு முன்பே எழுந்து உள்ளம் ஜிலம்பினகான் என்று பறவைகள் இறை தேடி செல்கின்றனர். கோபிகைகளை எழுப்பி அழைத்து வந்துள்ளனர். ஓதரி கண்ணினாய் போது அரிக்கண்ணினாய். பூவை போன்றும் மானை போன்றும் கண்ணழகு படைத்தவள். அதாவது அரி என்பது சத்ரு. அழகில் பூவிற்கும் சத்ருவான கண்களை உடையவள். உள்ள குளிர குடைந்து நீராடாதே. உள்ளத்திற்கும் உடலுக்கும் குளிர்ச்சி ஏற்படும்படி நீ நீராட வேண்டும். அதை விட்டு நன்னாள் இந்த நல்ல நாளில் விழித்து கொண்டு தூங்குவது போல் நாங்கள் மேலே என்ன செய்ய போகிறோம் என்று சோதித்து பார்ப்பது போல் அசையாமல் பதுமை போல படுத்திருக்கும் பாவாய் நீ கள்ளம் தவிர்ந்து எங்களுடன் சேர்ந்து கலந்து கொள் என்று அழைக்கிறார்கள். உள்ளின் வாய் நீண்டானை காலக்ஷேபம் ஆரம்பிக்கும் போது போகலாம் என்றிருக்கும் வித்யார்த்தியை அழைக்கிறார்கள். புல் பகபக்ஷி கொக்கு. அதன் வழியை பின்பற்றுபவர்கள் பகவர்த்திக்கள். பசுத்தோல் போர்த்திய புலி போன்றவர்கள். நாஸ்திகான் பின்னமர்யான் வைடால விரதிகான் சடான் கைதுகான் பகவர்த்தி சவாங் மாத்திரேனாபி நார்ச்சையே. நாஸ்திகர்களையும் மரியாதை தெரியாதவர்களையும் பூனை போல் வதம் இருப்பவர்களையும் கொக்கு வழியை பின்பற்றுபவர்களையும் பற்றி பேசவே கூடாது என்கிறது சாஸ்திரம். அப்படி இல்லாதவர்களே புள்ளின்வாய்க்கு இந்தானை பொல்லா அறக்கணை கள்ளி களைந்தானை தசேந்திரியான நம் கோரம் யோ மனோரதிலீச்சரம் விவேக சரஜாலேன சமம் நயதி யோகினாம். கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனசு 1, இப்படி 11 இந்திரியங்களை வென்ற ஆச்சாரியனின் புகழை பேசிக்கொண்டு பாவை களம்பொக்கார். காலக்ஷேப கூடத்திற்கு சிஷ்யர்கள் எல்லோரும் போய் சேர்ந்தனர். ஆச்சாரியன் வேதாந்த விசேஷார்த்தங்களை எல்லாம் விரிவாக சாதிக்கும் பொழுது அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு பதுமைகள் போல் அசையாமல் சிஷ்யர்கள் அமைந்திருந்த காலக்ஷேப கூடமே பாவைக்களம். வெள்ளி எழுந்தது உபாதான காலம் தொடங்கியது. வியாழன் உறங்கிட்டு அபிகமன காலம் முடிந்தது. வெள்ளி எழுந்தது பணம் காசு போன்ற செல்வம் வருவது. வியாழன் உறங்கிட்டு ஞானம் குறையும் காலம். உள்ளும் சிலம்பின பறவைகள் பறந்து செல்வது போல எல்லோரும் ஆச்சாரியனிடம் விடைபெற்று இந்த காலத்தில் உத்தியோகத்திற்கு செல்ல தொடங்கினர். கோதரை கண்ணினாய் ஆச்சாரியரிடம் வந்து பேசிக்கொண்டு செல்பவர்களை எல்லாம் கவனிக்காதபடி காலக்ஷேபத்திலேயே நோக்குடையவனே கள்ளம் தவிர்ந்து உன்னுடைய கள்ளத்தனத்தை விட்டு யோன்யதா சந்தம் ஆத்மானம் அந்யதா பிரதிபத்யதே கிம் தேன நகதம் பாபம் சோரேன ஆத்மா பகாரினா. திருட்டுத்தனம் கள்ளத்தனம் என்பது எம்பெருமானுடைய ஆத்மாவை தன்னுடைய சொத்து என்று நினைத்து இஷ்டப்படி அதை விநியோகிப்பது, அதுதான் திருட்டுத்தனம். அதை காட்டிலும் ஒரு பெரிய பாபம் இல்லை. ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் திருமஞ்சன காலத்தில் நம்பெருமாள் ஈரமான மஞ்சள் வஸ்திரத்தையும் ஒற்றை திருத்துழாய் மாலையும் சாத்தி கொண்டு அபயஹஸ்தத்துடன் நெய் தீபத்தில் ஜொலித்தபடி சேவை சாதிக்க எம்பெருமானுக்கும் ஜீவனுக்கும் சம்வாதம் நடப்பது போல பராசர பட்டர் அனுபவிக்கிறார். தொம்மே ஹம்மே குதஸ்தி குதே இதம் வேத மூல பிரமாணாத் ஏதச்ச அநாதி சித்தாத் அனுபவ விபவாத் சோபி சாக்ரோஷ ஏவ.
ஜீவனை பார்த்து நீ எனக்கு சேஷன் என்று பகவான் சொல்ல, நான் எனக்கே சேஷன் என்று சொல்ல, வேதம் பிரமாணம் என்று எம்பெருமான் சொல்ல, எனக்கு அனாதியாய் ஏற்பட்ட அனுபவமே பிரமாணம் என்று ஜீவன் சொல்ல, கீதையில் ஆட்சேபிக்கப்பட்டுள்ளது என்று அதற்கு சாட்சியாக வியாசர் பராசரர் இவர்கள்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்ல, உன்னிடம் பட்சபாதம் உள்ளவர்கள் அவர்கள் என்று நீ சரியான நடுவர் கிடைக்காததால் சத்தியம் செய்ய முயற்சிப்பது போல சேவை சாதிக்கிறீர் என்று அனுபவித்தாராம் பட்டர். அப்படி ஆத்மாவை தனது என்றும் தன் விருப்பப்படி என்றும் இருப்பதற்காக நினைப்பது பெரிய திருட்டத்தனம். கள்ளம் தவிர்ந்து அதை விட்டு கலந்து அது இல்லாமல் விவேகர்களோடு சேர்ந்து எம்பெருமானை தெரிந்து கொண்டு அவனுடைய சொரூப ரூப குணசேஷ்டிதங்களை கேட்டு சந்தோஷப்பட்டு விப்ரோ விப்ரத்தம் கச்சதே தத்வதர்சி சத்பிராமணா என்றபடி பகவத் அனுபவத்தை குள்ளக்குளிர குடைந்து நீராடாமல் பள்ளி கிடத்தியோ சர்வ வர்ணேஷு தேசூத்ராயேகி அபக்தா ஜனார்தனே என்றபடி சதுர்த்தனாக ஆகிவிடாதே நன்னாளால், சதாச்சாரி சம்பந்த பெறப்போகும் இந்த நாளே நல்ல நாள், பகவத் அனுபவம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்றால் கள்ளம் தவிர்ந்து ஆச்சாரியின் உபதேசத்தை எல்லா விஷயங்களையும் எவ்வளவு காலம் ஏகாந்தத்தில் அனுபவித்ததை ஒன்று விடாமல் எங்களுக்கு சொல்ல வேண்டும், அதற்கு நாங்கள் கள்ளக்கபடம் இல்லாமல் கலந்து நிற்கின்றோம் என்று திருப்பானாழ்வார்க்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணுகிறாள் ஆண்டாள். கார்த்திகே ரோகிணி ஜாதம் ஸ்ரீபானம் நிஷுலாபுரே ஸ்ரீவத்சாந்தம் காயகேந்திரம் முனிவாகணமாஸ்ரயே. கலியுகம் துர்மதி வருஷம் விருச்சிக மாதம் கிருஷ்ண துதியை புதன்கிழமை ரோகிணி உறையூரில் ஒரு வயலில் சிசுவாக அவதரித்த இவரை கண்ட ஒரு நல்ல சண்டால தம்பதிகள் சுத்தமான பாலை கொடுத்து வளர்த்து வந்தனர். சிறு வயதிலிருந்தே கையில் வீணையை வைத்துக் கொண்டு நம்பாடுவானைப் போலவே காவிரிக்கரில் இருந்தபடியே பெரிய பெருமாளை பாடிக்கொண்டு வந்தார். அவர் பக்தியைக் கண்டு தம்மிடத்தில் பக்தரான லோகசாரங்கமுனிக்கு திருப்பானாழ்வாரை உன் தோளிலே ஏற்றிக்கொண்டு வாரும் என்று சொப்பனம் சாதிக்க, அவரும் விடிந்தவுடன் திருப்பானாழ்வாரை சந்தித்து விண்ணப்பம் செய்ய, கிட்ட ஒண்ணாத ஜாதியான அடியனை இப்படி செய்யலாமோ என்கிறார். மத்பக்தம் சொபதம் வாபி நிந்தாம் குர்வந்தியே நராகா பத்மகோடி சதேனாவி நக்ஷமாமி வசுந்தரே. ஏ பூமி தேவியே, தண்டாளனாயிருந்த போதிலும் என்னுடைய பக்தனை யார் நிந்தை செய்கிறார்களோ அவர்களை கோடிக்கணக்கான பத்மகாலங்கள் ஆனாலும் பொறுக்க மாட்டேன், விதிவாய்க்கின் வாய்க்கும் கண்டீர் என்றபடி லோகசாரங்க முனிவரும் ஓர் ஆதிவாகிக்கரை போலவே அந்த ஆழ்வாரை தன் தோளிலே எழுந்தருள பண்ணி கொண்டு செல்ல, ஆழ்வாரும் எம்பெருமானிடத்து எம்பெருமானைக் கண்டு பார்த்தவுடன் குழந்தை செல்வது போல அரங்கினிடம் சென்று அமலனாதிபிரான் என்று தொடங்கி 10 பாசரங்களை பாடி அனுபவிக்கிறார். கோதரி கண்ணினாய் ரம்யாலோகாலலித கமனா பத்மராகாதரோட்டி மத்தே க்ஷமா மணிவலயினி மௌக்திக வியக்தஹாசா ஷாமா நித்தம் மரிதமணிபி சார்ங்கின பாதரக்ஷே மண்ணே தாதுர்பவசி மகிலா நிர்மிதௌ மாத்ருகாந்தம். ஸ்ரீ ரங்கபாதுகியே, அழகிய தோற்றத்தை உடையதாய், பார்வையை உடையவளாய், கண்ணழகு படைத்தவளாய், நடை அழகு இடையழகு போன்ற சௌந்தரியம் உள்ள உத்தம ஸ்திரீயாகிற உன்னை பகவான் விடுவதில்லை என்று அனுபவிக்கிறார். இங்கே ஆழ்வார் எம்பெருமானை அனுபவிக்கிறார். வேதசாரம் அமலனாதிபிரான், முதல் 3 பாசரங்களாலே அமலனாதிபிரான் என்று தொடங்கி அமலன் உவந்த மந்தி ஆ ஊம என்று 3 பாசரம் வேதசாரத்தை குறிப்பிடுகிறது பிரணவம். அடுத்தது 5, 6, 7 பாசரங்கள் பிரமேயசாரத்தை குறிப்பிடுகிறது பாதுகை. பக்தி மற்றும் யோகத்தினால் ஹிருதயத்தில் காண வேண்டி உபனிஷத்துக்களால் போற்றக்கூடிய பரஞ்சோதிசான பரமாத்மாவை ஸ்ரீரங்கத்தில் அர்ச்சா வடிவில் ஸ்ரீ ரங்கநாதனாக கண்டு பாணர் காட்டியபடி பாதாதிகேசமாய் தாம் அனுபவித்ததை பகவத்யான சோபானத்திலே உபதேசிக்கிறார் ஆச்சாரியன் சுவாமி தேசிகன். பகவானுடைய 8 திருவாலயங்களின் ஸ்தானத்தில்
யோக சாஸ்திர விதிப்படி யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதிகளை நினைவூட்டுவது போல பகவத் அனுபவம் வாய்க்கிறது. என் கண்ணினுள்ளன அந்த ஜோதிகி திவ்யம் சக்ர ஸ்ருதி பரிசதாம். அகக்கண்ணில் காண வேண்டியது புறக்கண்ணால் காணப்படுகிறது. சிவந்த ஆடை வேலாதீத ஸ்ருதி பரிமலம் சிவந்த திருவடி தாமரை மலர் மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன நறுமணம் கொண்டது. குந்தி நாபி கமலம் ரங்கநாதஸ்ய நாபிகி ஹிருதயத்தை சொல்லக்கூடியது. திருவயத்துதரபந்தம் நெஞ்சக்காஞ்சி கிரணருச்சிரம் ஒட்டியானம் மனசு. திருவார மார்பதன்னோ ஸ்ரீவத்சம் அகலையில்லே நிறைவேலர் மேல் மங்கை ஒரே மார்பா மத்தியம் பாகோர் மமதகிருதையே ரங்கதாம்னா செய்யவாய் ஐயோ சாபிப்ராயஸ்மித விகசிதம் செய்யவாய் நீண்டவ பெரியவாய கண்கள் ஜிதந்தே புண்டரீகாட்சா. திருமுக மண்டலம் நாலமேழு முண்டான் ரங்கபத்து கிரீடை என் அமுதனை கண்ட கண்கள் மத்தொந்தினை காணாவே. இப்படி எம்பெருமானை அனுபவிக்கிறார். எம்பெருமானுடைய திருமேனியை அலங்கரிப்பவர் யார்னா திருவார மார்பதன்னோ அடியேனையாட்கொண்டதே என்று திருமார்பை வட்சஸ்தலத்தில் மகாலட்சுமி அலங்கரிக்கிறாள். உந்தி மேலதன்னோ அடியேன் உள்ளத்தின் உயிரே திருநாபியை சதுர்முக பிரம்மா அலங்கரிக்கிறார். சங்கொடு சக்கரம் எந்தும் கடக்கையன் திருக்கைகளை அழியும் சங்கமும் அலங்கரிக்கிறார்கள். ஆனால் உபாசிக்கும் உத்தம தெய்வமாக இருப்பவள் நீதான். அன்னேஷு பத்ம கமலாசனாத்யைஹி அங்கே ஸ்ரீரங்காதிபதே ஸ்ருதேஷு சதா வணித்வாமதிகம் ஜாதம் பதம் முராரேரதி தெய்வதம் நகா என்று பாதுகாதேவியை வர்ணிக்கிறார். அப்பேற்பட்டதான போதரிக்கணினான் திருப்பான ஆழ்வாருக்கு ஒரு மங்களாசாதனம் பண்ணுகிறாள் ஆண்டாள். கங்கார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ சிவதே வராக மகாதேசிகாய நமஹ சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமத்ரி கோதாயை நமஹ.